ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரூர் வைசியா பேங்க் தான். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரைவேட் ஜாப்ஸ் தான், எதுவுமே கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடையாது. ஸோ இதோட ஜாப் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே பேங்கிங்கில் தான் வரும். ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட். ஸோ இது போக போக என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து எனி டிகிரி தான், இது தான் முடிச்சிருக்கணும் கிடையாது. நீங்கள் எந்த டிகிரி முடித்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். இதுக்கடுத்து வேரியஸ் போஸ்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வந்து எங்கே வேணாலும் நம்ம வந்து போஸ்ட் போடுவோம், அது போக வந்து எவ்வளோ பேர்னு அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ஸ்டார்டிங்கு. ஸோ போக போக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 39. ஸோ இந்த மாதம் வந்து 30ஆம் தேதி. ஸோ எனி டிகிரி தான், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் ஜாப் ரோல் வந்து. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து 21லிருந்து 28 இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 18,000 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து அவங்க எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல, மேபி ஃபேஸ் டு ஃபேஸ் வைக்கலாம், சில டெஸ்ட் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது, அதுக்கடுத்து வந்து அப்ளை லிங்க்கு அஃபிஷியல் லிங்க் மூணுமே என்னன்னு சொல்லி பார்ப்போம். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா டைரெக்டாக வந்து நம்ம அங்கே போட்டோம். ஸோ அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து டிகிரி முடிச்சிருந்தால் அவங்க வந்து இதில் 50% மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நாட் எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து சிஜிபிஏ மோடு மார்க்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுட் பி கன்வெர்ட்டட் இன்டூ த ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து அது டைரெக்டாக வந்து சிஜிபிஏ வந்து நம்ம வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இங்கிலீஷில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸு, டூ வீலர் அந்த மாதிரி வந்து உங்கள் நேமில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல் ஆஃப் பிஎஃப்எஸ்ஐ ப்ராடக்ட் இஸ் ரெஃபர்டு. அதாவது வந்து ப்ரெஃபர்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் எதுவும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ மினிமம் வந்து 21 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 28. இது நம்ம சொன்ன மாதிரி தான். மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த டேட்டு வென்யூ அது எல்லாமே நம்ம வந்து மெயிலில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அதுதான் நம்ம இனி போக போக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து டைரெக்டாக ஃபைனலாக வந்து பர்சனல் இன்டர்வியூ தான் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் இன்கேஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை எது இருக்கோ அங்கே நாங்கள் ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து ஃபர்தராக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, ஸோ இதுதான் அதோட வந்து அப்ளை லிங்க்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா டேரெக்டாக 3 இது இருக்குது, நம்ம அது 2 பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போதைக்கு இது தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 3rd 1 இது பார்த்தீங்க அப்படின்னா 30/9/2021. ஸோ இப்போ நம்ம அப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கிரெடென்ஷியல் கேட்கும். ஸோ இது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இருக்காது. ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக காமனான டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க. யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, அட்ரஸு, பின்கோடு. ஸோ இதுதான் அதாவது வந்து ரொம்ப ஃபார்மலாக கேட்குறாங்க. இதுக்கப்புறம் தான் டேரெக்டாக வந்து என்னென்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.